ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிக்கேரி மூவி ரிவ்யூ. இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் விக்ரம் சமந்தா பசுபதி நடிப்பில் வெளிவந்திருக்கும் பத்து என்றதுக்குள்ள. இந்த படத்தை கோலிசோடா படம் மூலம் பிரபலமான விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே அசால்ட்டாக பண்ணுற கார் டிரைவரான விக்ரம் ஒரு கள்ளக்கடத்தல் விஷயத்தில் பசுபதியோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அப்போருந்து பசுபதி பண்ணுற சின்ன சின்ன கடத்தலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு விக்ரம். ஒரு முக்கியமான சமயத்தில் ஒரு பெரிய கடத்தலுக்கு வேறு வழி இல்லாமல் விக்ரம் யூஸ் பண்ணுறாரு பசுபதி. தான் என்ன கடத்துறோன்றதே தெரியாமல் ஜாலியாக சமந்தா கூட சென்னையிலேருந்து உத்தரகண்ட் வரைக்கும் போகிறாரு விக்ரம். எதற்காக இந்த கடத்தல் அப்படிங்கிறத பத்து என்றதுக்குள்ள சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு விஜய் மில்டன். வர்றோம் பேருனா ஜேம்ஸ் பாண்ட். ஐ படத்துக்கு அப்புறம் அந்த அளவுக்கு கூட வருத்தி கொள்ளாம ஒரு ஆக்ஷன் மூவி விக்ரமுக்கு தனக்கு கொடுத்த வேலையை எந்த குறைவும் இல்லாம கரெக்டா பண்ணியிருக்காரு சியாம். எந்த ஒரு பெரிய ஸ்டாரும் இல்லாத கோலிசோடாவை ரொம்பவே சூப்பராக கொடுத்த விஜய் மில்டன் விக்ரம் பசுபதி நல்ல கான்செப்ட்னு எல்லாமே இருந்தும் தேவையில்லாத பாடல்கள் நீளமான செகண்ட் ஹாஃப்னு நம்ம பொறுமையை சோதிச்சிருக்கார். உங்க பேரு ஷகிலா. சமந்தாவோட கெரியரில் இதுவும் ஒரு மூவி அப்படிங்கிறத தவிர சமந்தாவுக்கு இந்த படத்தில் பெரிய ஸ்கோப் எதுவும் இல்லை. படத்தோட ஆரம்பத்தில் ஜாலியாக போய் சிரிக்க வைக்கிற சமந்தா கிளைமேக்ஸில் சீரியஸாக பேசும்போது சிரிப்பு தான் வருது. அவன் யாரு நான் உடனே பார்க்கணும். படத்தில் பசுபதி உட்பட நிறைய பேர்த்த ஏதோ பண்ண போகிறாங்கன்ற மாதிரியே பில்டப் பண்ணி காமிச்சிருக்காரு விஜய் மில்டன். ஒன்று அவங்க விக்ரம் படி வாங்குறாங்க, இல்லைனா கடைசி வரைக்கும் டம்மியாகவே இருந்துடுறாங்க. நேற்று அந்த பொண்ணை தொட்டிருந்தீங்கன்னா அடிச்சிருப்பேன், இன்னைக்கு கொன்றுவேன். கதையை மட்டும் வச்சுக்கிட்டு முந்தைய படத்தில் வெற்றி பெற்ற விஜய் மில்டன் இந்த படத்தில் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கலான்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எங்கள் சினிக்கரி டீமோட ரேட்டிங் 2/5. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.